ஹே கைஸ், வீடியோ போட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, நான் இப்போ தான் நான் ஷூட் பண்ண வீடியோ பார்த்துட்டேன். அந்த ஷூட் பண்ண வீடியோ வாய்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, வீடியோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அதான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லலான்னு வந்தேன். ஏன்னா நான் இதை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வீடியோவாக. அதனால் கொஞ்சம் வீடியோ நல்லா இல்லை, வாய்ஸ் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை. அதான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லலான்ட்டு வந்தேன். கேமரா பற்றி சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதனால் ஃபோனில் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. வீடியோ பாருங்கள் மறக்காமல், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வீடியோ வரும், கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், நிறைய விலாக் பண்ணியிருக்கேன், அது ரெண்டு நாளில் அப்லோட் ஆகிடும். இதே எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது கேமரா பற்றி சொன்னால, அதனால் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு முன்னாடியே சொல்லலான்ட்டு ஷூட் பண்ணுறேன் இப்போது. ஓகே கைஸ், வீடியோ பாருங்கள் போயிட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் ஏஜே அசோக். எனக்கு தெரிஞ்சு இதான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ எடுத்துட்டேன். சரி, இதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நான் கேமரா பற்றி காமிக்க போகிறேன், அதனால் இதான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். சரி, கேமராவை கட்டலாமா பாருங்க. ஒரு ரிவ்யூன்னு சொல்ல தான் நினைக்கிறேன், அன்பாக்ஸிங் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி கேமரா யூஸ் பண்ணிட்டேன், அதனால் அன்பாக்ஸிங் சொல்ல முடியாது. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ மாதிரி எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் சொல்கிறேன். ரொம்பலாம் எனக்கு தெரியாது கேமரா பற்றி, ஏன்னா கேமராமேன் நான் இல்லை, எங்கள் அண்ணன் தான். ஓகே கைஸ் பாருங்கள், சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ், இங்கே தான் நான் கேமரா வாங்கினேன். எவ்வளோ ப்ரைஸ்னு நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட லென்ஸு நான் இது அப்புறம் தட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம கேமராவை தட்டலாம். நான் இந்த கேமரா தான் ஷூட் பண்ணியிருப்பேன் பாருங்க, கெனான் இஓஎஸ் 800D, பார்த்துக்கோங்க. கேர் ஓபன் பண்ணலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாச்சு, சும்மா உங்களுக்காக மாஸ்க்ரெல்லாம் போட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறோம். கேனான் நோட்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை, வச்சிடலாம் ஓரமா. அப்புறம் இதே மாதிரி என்ன தேவை, கேனான் ஒர்க் ஷாப் எல்லாம் என்னன்னு தெரில, எல்லா நோட்ஸ் கேனல் பற்றி கேமரா தெரிஞ்சவங்களா தெரியும். சரி, ஃபீட்பேக், வாரண்டி கார்டு, 2 இயர் வாரண்டி இந்த கேமராவுக்கு. ரேட்டு எவ்வளோன்னு நான் இண்டிவிஜுவல் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வாரண்டி ஓப்பன் பண்ணலாம். எப்படி புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆனால் ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி கேமரா வாங்கி 8 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே, இதான் இந்த கேமரா, நீங்கள் இந்த பாஸ் நான் கொஞ்சம் கீழே வைக்கிறேன் பாருங்க. ஃபோனில் இருக்கிறேன், வீடியோ பார்க்க ரொம்ப லோ குவாலிட்டியில் கேவலமாக இருக்கும். கேமரா இருக்குங்கள, ஏன்னா அந்த கேமராலாம் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த எல்சிடி தான் இந்த கேமராவில் ரொம்ப அட்வான்டேஜ். இந்த கேமராவில் மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எல்சிடி தான் பாருங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம செல்ஃபியும் எடுக்கலாம், எப்படி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியும் தெரியும் பார்த்துக்கோங்க. எந்த சரியான திருப்பிக்கலாம் நம்ம பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வ்ளாக் பண்ணலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த கேமரா. ஏன்னா நம்ம செல்ஃபி இப்படி பிடிச்சிட்டே வ்ளாக் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸில் தெரியும் நம்ம வ்ளாக் பண்ணும்போது. மெயின் அட்வான்டேஜ் இந்த கேமராவில்,
ஓகே பாருங்க கைஸ், ஓகே பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இல்லை என்னென்ன ஆப்ஷன் தெரியாது, கேமரா பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே பாருங்க, இங்கே வேணால் இது வேணால் வைஃபை கனெக்ட் பண்ணலாம். நம்ம கேமரா ஷூட் பண்ணிட்டு ஃபோட்டோஸில் வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனில் ஈஸியாக டேரெக்டாக ஷூட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இல்லை பயங்கரமான அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பாருங்க கைஸ். மேலே பார்த்தீங்களா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று கூட என்ன ஆப்ஷன் தெரியாது. ஏன்னா நான் கேமரா மேன் இல்லை, எங்கள் அண்ணன் நான் கேமரா மேன் வேணாம். நான் அப்படிமேல வேணால் இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஆப்ஷனுக்கு கற்றுக்கிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்காக நட்டு எனக்காக கேமரா பற்றி கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே கேமரா ஓவர் மாச்சிடலாம். இந்த கேமராவோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னக்குன்னு சொல்லலாம். நீ ஏன் சொல்லப்படுன்னு கேட்டால் இல்லை, நான் இந்த பாஸ் பார்த்து சொல்ல போகிறேன். பாருங்க 24.2 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிடி, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த எல்சிடி ஆங்கிள் எங்கே வேணால் டேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவல் பிக்சல் AF, இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா EOS மூவி ஃபுல் HD, அதான் 1080 எடுக்கலாம் ஃபுல் கிளாரிட்டி HD 4K இல்லை, அதான் இந்த கேமராவோட மைனஸ். வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வைஃபை நான் சொன்னதில்லை, ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து. அப்புறம் இந்த கேனன் கனெக்ட் ஸ்டேஷன், இது என்னன்னு தெரில, ஏதோ டிவைஸ் போல் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல், எனக்கு என்னென்னு தெரில. அப்புறம் என்ன இது கூட வாங்கின லென்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன லென்ஸ். ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த பாஸ்டில் ஒன்று இருக்கணும். புது கேமரா நினைச்சிட்டாங்க வீடியோ பார்த்தீங்க ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், நாங்கள் எப்பயும் வாங்கிட்டோம். என்ன லென்ஸ்னா ஜூம் லென்ஸ் இங்கே போட்டுருப்பாங்க EFS 55-250mm. அந்த வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி லென்ஸ் இது அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இந்த லென்ஸ் ரூம் லென்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சுற்றி. ஓகே ஓகே வச்சிடலாம். இன்னொரு லென்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் வர நம்ம சேனலோட வீடியோலாம் பாருங்கள், இந்த கேமராலாம் நாங்கள் எடுத்துருப்போம், கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ ஃபோனில் இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த கவரிக்கியில் வச்சுலாம், இந்த மோசில் வச்சுலாம், அப்புறம் வீடியோவில் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே ரெண்டு லென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லென்ஸ் 50, இது வந்து ஃபோட்டோஸ் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். எப்படா நீயா சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எனக்கு கேமரா பற்றி தெரியாது, எங்கள் அண்ணன் இடம் தெரிஞ்சிருச்சோம்னா அது வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே இது வந்து வைட் லென்ஸ், அதாவது குரூப் ஃபோட்டோஸில் இருக்கலாம் சூப்பராக இருக்கும். வந்து பார்த்துக்கோங்க நினைக்கிறேன். இந்த ரெண்டு லென்ஸோட சேர்த்து எவ்வளோன்னா 55,000. இந்த ரெண்டு லென்ஸு தனித்தனியாக உங்களுக்கு வேணும்னா அரௌண்டு 10-8,000 வரும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், கூகுளில் கீழே லிங்க்கை போடுறேன் எவ்வளோ அமௌண்ட்டுமே. அப்புறம் இந்த குட்டி லென்ஸ் போர்ட்ரேட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாங்கினேன் அமேசானில். அமேசான் ஆக்சுவலி உண்மையாக இருந்தால் 9,000, நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன் ஒரு 7,500 சம்திங்ஸ் வாங்கணும். ஓகே வச்சிடலாம். ஓகே கைஸ்,
பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றி தனித்தனியாக இந்த கேமரா பற்றி வீடியோ நான் தனியாக இன்னொன்று பார்த்து சொல்கிறேன். நிறையா லிங்க்ஸ் வச்சு நான் வீடியோ தெரிஞ்சு கேமரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஐ திங்க் இதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதான் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. மறக்காமல் வீக்கின்னு சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஓகே, பாய் கைஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.